என்ன பேசிக்கிறாங்க ஒன்றும் புரியலே நீங்கள் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா, நாங்கள் ஒரு ப்ரெட்டும் ஒரு ஜாமும் வாங்கினோம், அதை வந்துட்டு அப்ளை பண்ணி சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் வாங்கலை. ஸோ அதுக்கு தான் இந்த சண்டை இங்கே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பசி தாங்க முடியாமல் நானும் அவனும் சரி கையிலே அப்ளை பண்ணி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ப்ரெட் எடுத்துட்டோம். நாலு ப்ரெட்டை முழுசாக சாப்பிட்டோம், எனக்கு வந்துட்டு பசி அடங்கலை. ஸோ எக்ஸ்ட்ராவாக லேஸ் பேக்கெட்ஸ் வாங்கி வச்சுருந்தோம், ஆனால் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா? யா வெரி குட். செல்லுன்னு காத்து, ஜன்னலோரமாக ஒரு சீட்டு, ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை பார்த்தேன். எல்லாருக்கும் லைஃப்பில் எல்லாமே கிடைக்கிறது இல்லை, கிடைக்கிறத சந்தோஷமாக எடுத்துகிட்டு வாழ்கிறதும் ஒரு சுகம்தான். ஆனால் அந்த விதத்தில் நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்வேன். நான் நினச்சேன் எல்லாமே எனக்கு கிடைக்கலனாலும் நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி டு லிவ் மை லைஃப். இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் என் மைண்ட்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. மோஸ்ட்டாக எனக்கு வந்துட்டு சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே ஹெட்செட் எடுத்து மாற்றிட்டு யுவன் சங்கர் ராஜா சாங்ஸாக கேட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகி சாங் கேட்டுட்டு அப்படியே கைப்புள்ள தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். A few moments later. எனக்கும் கார்த்திக்கும் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. சரி ஸ்னாப் எடுத்து ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக ஒவ்வொரு ஃபில்டர்ஸாக பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். லேடிஸ் கட்டப்பில் ஒன்றை விட நான் ரொம்ப அழகா இருக்கல்ல. டேய் என்னடா மூஞ்சி இது? ஆறு மாசமா அப்படியே பண்ணி இருந்த தடவை எரியுமே உங்களுக்கு? எனக்குன்னே வருவீங்களாடா? சரி அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எஸ் த மோஸ்ட் அவைட்டட் திங் அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா இதுதான். பல்லவன் எக்ஸ்ப்ரெஸ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா வந்துட்டு இந்த டொமேட்டோ சூப். அந்த டொமேட்டோ சூப்பில் வந்துட்டு ப்ரெட்லாம் போட்டு தருவாங்க. நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கடைசியாக குடித்தது எங்கள் அப்பா கூட ட்ரெயினில். மோஸ்ட்டாக நிறைய தடவை நான் ட்ராவல் பண்ணும்போது இதுதான் நான் குடிப்பேன். அதில் அந்த ப்ரெட் வந்துட்டு மோஸ்ட் ஆகி ஊறி அதை
குடிக்கும் போதே அது தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கார்த்திகிட்ட சொல்லி வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. நம்ம எங்க இருக்கோம்? எக்மோர். ஆ? எக்மோர் சென்னை. எக்மோர் சென்னை. அப்படியாடா? ஹாய் ஹாய். ஹாய் வர்தனா பாத்ரூம் போ. நான் ஓடுறேன். டேய் நீ பாட்டுக்கு கைய குடுக்க சொல்லி ஏதா காமெடி பண்ணுவ? எனக்கு எரிச்சல ஆகுது. போ. என்ன காமெடி பண்ணுவ? சோ என்ன சொல்றா? ரொம்ப டல்லாயிடுச்சுமா அங்க வச்சுட்டு காலையில இருந்து நான் வந்துட்டு சுத்தி 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 ஃபேஸ்லாம் அப்படியே கருப்பிடிச்சு போய் டல்லாகி ஒட்டி போய் தூக்க தூக்கமாக வருது எனக்கு. இப்போ தான் நாங்கள் வந்துட்டு பஸ் ஏறியிருக்கோம். எத்தனை மணிக்கு பஸ் கிளம்பும் அதெல்லாம் தெரியாது. பஸ் வந்துட்டு ஒரு 12:00 எடுத்துருவாங்க. நாங்கள் வந்துட்டு கிளம்பி இருவேன் தான் கொஞ்ச நேரம் நாங்கள் கிளம்பி I am speaking, no class speaking. Sit down, please. இது என்னது? சோ போட்டு பாடப்பட்டாங்க. நாங்க கிளம்பிடுவோம். இங்க வந்து வரோம். வந்து நாளைக்கு மார்னிங் வந்துட்டு ரீச் ஆயிடுவோம். இங்க வரேன். என்ன பண்றீங்க? பிரச்சனா எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். தூங்கிவிட்டேனாம். அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். எத்தனை மணி சுவாசி வேறையாரு
கட்டி முடிச்ச தூக்கத்துல ta-da.